ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழம் நம்முடைய உடலுக்கு இன்றியமையாத மருத்துவ குணங்களை தரக்கூடியது. இந்த சீத்தாப்பழம் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும். இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சீத்தாப்பழத்தினுடைய நன்மைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது நல்ல கனிந்த சீத்தாப்பழம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் தினந்தோறும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூச்சு குழாய்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி என்பது நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இது மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். நரம்புகள் எலும்புகளுக்கு அதிகமான பலத்தை தரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா, அதாவது விரைப்புத்தன்மையை சுத்தமாக இல்லாத இருக்கக்கூடிய ஆண்களும் தினந்தோறும் ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டு வரும் பொழுது ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது நன்றாக நிகழும். மேலும் இது நம்முடைய உடலுக்கு அதிக எனர்ஜியை தரக்கூடியது. கண் பார்வையை மேம்படுத்தும். மூளை சுறுசுறுப்புடன் இருக்க உதவுகிறது. நம்மளுடைய உடலும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க இந்த சீத்தாப்பழம் பெரிதும் உதவுகிறது. இந்த சீத்தாப்பழத்தோடு குங்குமப்பூ சேர்த்து சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீத்தாப்பழத்தோடு மஞ்சள் சேர்த்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடலில் கெட்ட கொழுப்புகள் அதிகம் சேராமல் பாதுகாக்கிறது. இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்த சீத்தாப்பழம். ஆண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது சளி பிடிக்கிறது, காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாப்பழத்தை சாப்பிட்டு ஒரே ஒரு டம்ளர் சுடுதுநீர் மட்டும் வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிட்டா அந்த சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு என்பது இருக்கவே இருக்காது. இந்த சீத்தாப்பழம் பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டுள்ளது. இதன் மேற்புற பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சதைப்பகுதி பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்பு சுவையுடையது. இனிப்பு சுவையை இது தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கு அதிக மருத்துவ குணங்களையும் தரக்கூடியது. கட்டாயம் நீங்கள் சாப்பிடுங்க தினந்தோறும் ஒரு சீத்தாப்பழம்.